நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கீமா மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் வாங்கிக்கோங்க. இதை வந்து கொத்துக்கறி, அதாவது கடையில் கேட்டிங்கனாவே நல்லா சாப் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்தது பிரியாணி செலவு, அதாவது பிரியாணிகளை பட்டை கிராம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், என்ன தேவையான அளவு. இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு அதாவது டொமேட்டோ பூரி மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் திருவோணம் பண்ணி, அதுக்கப்புறம் பட்டர் பொடி பொடியாக கட் பண்ண கேப்சிகம். இப்போ நம்ம சிக்கன் கீமா மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லுவோம். ஆன் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு 50 கிராம்ஸ் பட்டரையோட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிரியாணி மசாலா பொருள் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதோட பச்சை வசம் போகிற வரைக்கும் சரியா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா போயிடுச்சு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய் இதோட ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் நல்லா முக்கானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்துட்டு இதோட சேர்த்து அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து கலர் நல்லா அட்ராக்டிவாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரக தூள், 1 காரம் நல்லா வேணும் அப்படின்னா இது கூட வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு தூள் அது
ஒரு டேபிள் ஸ்பூன். தக்காளி நல்லா குக் ஆகும், அதனால ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் வந்துட்டு ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணியிருக்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் டேஸ்டான சிக்கன் கீமா மசாலா ரெடி. இப்போ இதை வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். டேஸ்டான சிக்கன் கீமா மசாலா ரெடி. இதை வந்து நீங்கள் உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.